வணக்கம் அன்பு உறவுகளே, இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பல் சம்மந்தமான வீடியோ. அதாவது பல் வந்து எப்படி சுத்தமாக பார்த்துக்கலாம், அதே போல் எதில் பல் வளர்க்குனா நமக்கு வந்து நீண்ட நாளுக்கு வந்து பல் வந்து உறுதியாக இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம பல் சம்மந்தமானதுன்னு சொல்லும்போது எத்தனை வகையில் நம்ம முதல்ல பல் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பல் எப்படி லாங் லைஃப் நம்ம பராமரிக்கிறது என்பதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பல்லுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி எப்படிலாம் சரி பண்ணிக்கலாம் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல் வளர்க்குறதுக்கு வந்து எத்தனையோ மெத்தடு வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாதாரணமாக பேஸ்ட் வச்சு வளர்க்குறது மாதிரி ஒரே ஒரு மெத்தடு, அது பல் பொடியில் வந்து தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனையோ வகையில் வந்து பல்லை வந்து வளர்க்கிட்டு இருக்காங்க, இன்னமும் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதெல்லாம் சின்னதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் எது பெஸ்ட்டுன்னு என்பதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு பல் வளர்க்குறது வந்து கிராமப்புறங்களில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி இல்லைங்களா, அதுலேருந்து பல் வளர்க்குவாங்க. அதுக்கப்புறம் உப்பு புளி மஞ்சள் போட்டு பல் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்பொடியில் பல் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிசாலைன்னு ஒன்று இருக்குது, அதில் பல் வளர்க்கலாம். அதுக்கடுத்து நாயுருவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா குச்சி, அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, அப்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளியங்குச்சியில் கூட வளர்க்குவாங்க, மா குச்சியில் பல் வளர்க்குவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா களி மண் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பல் வளர்க்குறாங்க. இத்தனை வகையில் வந்து நமக்கு பல் வந்து வளர்க்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு சிலது மட்டும்தான் தெரியும். இப்போ இதெல்லாம் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து கிராமப்புறங்களில் பாட்டிங்கெலாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அடுப்பில் சமையல் செய்வாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்ச அந்த அணைச்ச வந்து கறி இருக்கும், அந்த கட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய கறியை வந்து மென்று பல் வளர்க்குவாங்க, அதுலேயும் வந்து பல் நல்லா சுத்தமாக இருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு போகிறவங்க வந்து ஏறு விழுதுவாங்க. அப்போ வந்து விழும்போது சமையல் இப்போ உணவு எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க வந்து இதுக்காக நம்ம பேஸ்ட்டோ ப்ரஷ்ஷோ இல்லை பல்பொடியோ இன்னும் எங்கேயோ தேடி போக முடியாது. அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே என்ன இருக்குது, களிமண் இருக்கும், களிமண் எடுத்து பல் வளைக்குவாங்க, அதிலே சுத்தமாகிடும். அப்படி இல்லைன்னா குச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வேப்ப மரம் இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கும், அதை வந்து உடச்சி வந்து பல் வளைக்குப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ஆன்மீக ரீதியாக போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா நாயுருவின்னு சொல்லிட்டு ஒரு வேர் இருக்குது, அந்த வேரில் வந்து பல் வளர்க்குவாங்க. அந்த வேரில் பல் வளர்க்கும் போது இன்னமும் பல் சுத்தமாகும். அதே போல் அது சொன்னால் வாக்கு பழிக்குன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லு. அடுத்ததை பார்த்திங்கன்னா கரிசாலை, கரிசாலையிலையும் வந்து பல் வளர்க்குவாங்க. வெறும் கரிசாலை இலை தான், அது வந்து மென்னா பிளாக் கலரில் இருக்கும், ரொம்ப சுத்தமானது, வள்ளல் பெருமானம் சொன்னது. அதில் பல் வளர்க்குவாங்க, அதில் வயலையும் வாங்குவாங்க இந்த பித்தநீர்லாம் எடுக்கிறது. இந்த மெத்தட் இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுலபமாக தெரிஞ்சது பல்பொடி. இப்போ ஒவ்வொரு சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் சிவன் கோவில் இருக்குது இல்லைங்களா, இப்போ சிவன் கோவில் இருக்கிறது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடை வந்து இருக்கும். அப்போ அந்த நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா பல விதமான பல்பொடிங்க இருக்குது, நீங்கள் அதில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ பல்பொடியை வந்து வளர்க்குவாங்க. அதுக்கடுத்தது நமக்கு எல்லோரும் இப்போது காமனாக அதிகமாக பயன்படுத்துது பேஸ்ட்டு. இப்போ வந்து இது மாதிரி இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு தான், அவங்கவுங்களுக்கு சுலபமாக இருக்கும். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்பொடி எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். இதில் ஏன் பல்பொடி நமக்கு வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரோக்கியமும் வேணும், பல்லும் சுத்தமாக இருக்கணும், அதே போல் எளிமையாகவும் இருக்கணும், நமக்கு சுலபமாக கிடைக்கணும் இல்லைங்களா. நம்ம இதுக்காக நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு மண்ணுக்காகவோ குச்சிக்காகவோ இங்கே சென்னையெல்லாம் வந்து இப்போ சிட்டியில் இருக்கும்போது நாம் ரோட்டில் பார்த்திங்கன்னா மண் வந்து அசுத்தமாக இருக்கும், கிராமப்புறங்களில் மண் சுத்தமான மண் இருக்கும், அதனால் அவங்க வளர்க்குறாங்க ஈஸியாகுது. இங்கே வந்து சுத்தமான மண் இல்லை, களிமண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடைக்காது. அப்போ குச்சிக்கு போனால் ஒவ்வொரு முறையும் நம்ம போய் மரக்கலை எங்கே இங்கே இருக்காது இல்லைங்களா மரம், அப்போ அதனால் அதுலேயும் வளர்க்க முடியாது. கறி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நமக்கு வந்து இங்கே கேஸில் சமைக்கிறோம், அதனால் அந்த அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடைக்காது. அப்போ நமக்கு வந்து அந்த ஆரோக்கியமும் வேணும், அதே போல் நமக்கு சுலபமாகவும் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பல்பொடி தான் என்னுடைய பெஸ்ட்டாக நான் நினைக்கிறேன். ஆயுர்வேதிக் பல்பொடி பேஸ்ட்லேயும் நிறைய இருக்குது, இருந்தாலும் பல்பொடியில் வளர்க்கும்போது என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மூலிகை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நாயுருவி, கரிசாலை, உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் சில பட்டைகள் மூலிகைகள்லாம் வந்து சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து நாம் வந்து வளர்க்கும்போது என்னென்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல்லுக்கு வந்து உறுதித்தன்மையை கொடுக்குது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா
நாம் பல்லுக்கு வந்து நம்ம பல்லு சுத்தம் மட்டும் நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம பல்லு இப்படி தேய்க்கிறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம பல்லில் உள்ள அந்த நாம் சாப்பிட்ட உணவோட துணுக்கு வந்து அங்கங்கே இருக்கும், அதை நம்ம சுத்தம் பண்ணுறோம். அது மட்டும் நமக்கு பல்லுக்கு செய்தால் தினமும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பத்தவே பத்தாதுங்க. பல்லுக்கு வந்து அந்த உறுதித்தன்மை கொடுக்கணும், அந்த ஈறுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நல்ல அந்த சத்தான இது அந்த கிரிப்னஸ் நமக்கு கிடைக்கும் போது தான் பல் வந்து சீக்கிரமாக ஆடாது. அதே மாதிரி நோய் வந்து தொற்று வராமல் பார்த்துக்கணும். நாம் சாப்பிட்ற உணவு மூலிமா பல் வந்து அந்த துணுக்கு ஒட்டி அதுலேருந்து கிருமி பரவி பல் வந்து சொத்த பல்லாகிட்டு அதுக்கப்புறம் பல் வலிக்கிறதா இருந்தாலும் சரி, பல் ஆடுறதா இருந்தால் சரி, பல் வேர்த்தா இருந்தால் சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து எதை வேணாலும் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதே போல் 70-80 வயசு ஆனாலும் பல் வந்து உறுதியாக இருக்கணும். அப்படின்னா கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 வயசில் கூட இன்னமும் பட்டாணி முதல் கொண்டு நிறைய கடித்து நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பல் வந்து கீழே விழாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பல்லுக்கு வந்து நம்ம வெறும் சுத்தம் மட்டும் பார்த்தாது, அதுக்கான சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கணும்னா இந்த பல்பொடியில் வந்து ரொம்பவே கிடைக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நான் ஒரு பல்பொடி வலிக்கு பார்த்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் பல்பொடி வந்து வளர்க்குனேன். இந்த கம்பெனிக்கு எனக்கு தெரியல, ஆனால் இதை வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க, பிரமாதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பல் கூச்சம் இருக்குது இல்லைங்களா, பல் கூச்சம் இருந்தாலும் சரி, பல் சொத்த பல் இருந்தாலும் சரி, பல் வலியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த ஒரு அரை ஸ்பூன் கொட்டிட்டு தண்ணியில் குழச்சி பல்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஊற விட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா க்ளீன். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்குது, சுத்தத்தை தருது, பல் வந்து லாங் லைஃபுக்கு வந்து கொண்டு போகிறது. ஒரு பல் வந்து பார்த்திங்கன்னா வாய் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சுத்தமான உணவாக நமக்குள்ளே போகும். வாய் சுத்தம் தான் வயிறு சுத்தமாகும், வயிறு சுத்தம் தான் வந்து நமக்கு ஆரோக்கியம். அப்போ முக்கியமே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வாய் தான் முக்கியமாக சுத்தமாக இருக்கும். டெய்லி எத்தனை வகையான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுருக்கோம், அவ்வளவும் போயிட்டு பல்லுணுக்களை வந்து அங்கங்கே தங்கிடும், அது வந்து கிருமிகளை வந்து உற்பத்தி பண்ணணும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் காட்டும். அதனால தான் இப்போ சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பல்லில் ஈர் கட்டிகிட்டு இருக்கும், ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் அந்த மாதிரி பிரச்சனைலாம். இது பொண்ணு நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா இதை நான் பயன்படுத்தி பார்த்தா இதுவரையிலும் வந்ததே இல்லை. அதே போல் பல் சொத்த பல் இருந்தாலும் சரி, சொத்த பல்லுக்கு வந்து வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு ஆனால் சீக்கிரமாக சரி பண்ணுறது கஷ்டம். ஆனால் அதை வந்து நமக்கு வலி இல்லாமல் அதை சரியாக பராமரிக்கலாம். சொத்த பல் வந்தால் பட்டுன்னு போயிட்டு பல் பிடிங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பல் வந்து இருக்கிறத பல்லோட பல்லுக்கும் நம்ம தலை நரம்புக்கும் வந்து ஒரு அட்டாச்சிட் இருக்குது. நம்ம பல் எடுத்துட்டோம்னா அந்த இடம் இந்த இடம் வந்து பல் இருக்குது இப்படின்னு வச்சுங்க, இதில் ஒரு பல் எடுத்தாலும் அந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே பள்ளமாகிடும் நம்முடைய தோல்பகுதி. அதே போய் நம்ம வாய் வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அது வந்து பல் இருந்தால் தான் நம்மளால் தெளிவாகவே ஒரு வார்த்தையை வந்து உச்சரிக்க முடியும். பல் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். நமக்கு எதனா ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா உடனே நம்ம போய் பல் பிடிங்கிடணும் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பல் வந்து இந்த மாதிரி பல் பிடிங்கிறத வந்து உபயோகப்படுத்தும் போது வந்து பல் வந்து நல்ல பலன் தருது. நீங்கள் ரொம்ப ரொம்ப சொத்த பல்லாகிட்டு ரொம்ப மேஜராக இருந்தால் மட்டும் வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி பல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எடுத்துடக்கூடாது. அதே போல் இந்த மாதிரி பல் பொடிங்களை வந்து உபயோகப்படுத்தும் போது நல்ல ஒரு பலன் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இந்த பல் பொடினால இல்லை, எவ்வளோ பல் பொடி இருக்குது. நீங்கள் அந்த நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா பல் பொடி எக்கச்சக்கமான பல் பொடி இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதை பயன்படுத்தி ரெகுலராக கண்டினியூ பண்ணிங்க, ரொம்பவே பல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது எல்லா டைமும் பல் பொடியும் உபயோகப்படுத்த முடியாதுங்கிறவங்க வந்து ஹெர்பல் பேஸ்ட்லாம் இருக்குது. எப்பவுமே கொஞ்சம் நேச்சுரலான பொருளை எடுத்து பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் லாங் லைஃப் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். இதுதான் இந்த தர்சனமான உண்மை. நான் வந்து எல்லா இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் ஊரில் இருக்கும்போது கற்காலையிலையும் பல் வளர்க்கேன், நாயறிலையும் பல் இருக்கேன், அடுப்பு கறிலையும் பல் இருக்கேன், களிமண்ணிலையும் எல்லாமே பார்க்க அங்கே இருக்கும்போது அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவேன். அதாவது பணமே இல்லாமல் இதுக்காக நம்ம போயிட்டு எங்கேயும் வாங்கி பல் வளர்க்குறதும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல. இப்போ கிராமப்புறங்களில் இருந்தால் டக்குன்னு அதே இடத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இதுவும் ஒரு புது அனுபவம் தானே, அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கும்போது என்ன பண்ணலான்னா இது மாதிரி நமக்கு அந்த ஆரோக்கியம் வேணும் இல்லைங்களா, அப்போ பல் பொடி இது போய் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வெளியில் போகிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியலன்னா நீங்கள் தாராளமாக பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா அதுன்னு அப்படின்னு எதுவும் கிடையாது, லைட்டாக கலர் மாறத்தான் செய்யும். அதாவது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் நிறம்
வருது. அப்போ மட்டும் நீங்கள் பேஸ்ட் போட்டு வளர்க்கிட்டீங்கன்னா அந்த வெண்மை நேரம் உங்களுக்கு பழபடி கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ இப்படி வளர்க்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது என்னுடைய சின்ன ஆலோசனை, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி பல்வளிக்கலாம். நன்றி.